Hey guys, welcome back to my YouTube channel Number Plate. This is Gautam here. So, mottama lokan irukken. Neenga virumna mari kadasila inge vandutta. So, nariya videos ipo enoda channel la vande inge okkanda pesa poren. Actually, andha side okkanda pesalaan paathen, but inge dhaan vandu velicham nariya irukku and also kaath indha pakkam adikiradunala nalla irukku. Andha side pona kaath varadhu. Okay, so innikku enna pesa poronu paathina, neenga ketradhu dhaan. Yen bro KTM 390 adventure neenga vaanguninga. அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிங்க. அண்ட் பை தி வே, நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலிகிராம் ஒன்றிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபைன், ஸோ இப்போ நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஒன்றுனா பேசலாம். எது வந்து என்ன ரீசன்ஸ் வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணிச்சு 390 அட்வென்ச்சர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ என்ன வண்டி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஹார்னெட் தான் வச்சுருந்தேன், 160cc பைக்கு. அது பேர் பாபு வேறு. அண்ட் ஆல்சோ நம்ம 390 அட்வென்ச்சருக்கு புதுசாக பேர் வச்சுருக்கேன், சிம்பா. நல்லா இருந்தால் சொல்லுங்கள். லைன் கிங்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சுருக்கேன். ஸோ ஏன் இந்த வண்டி நான் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்கிரேட் தேவைப்பட்டது. ஏன்னா ஒரு பில்லியன் கம்ஃபர்ட் வேணும். ப்ளஸ் வந்து எனக்கு, நான் சென்னையில் ஸ்டே பண்ணுறதுனால எனக்கு இங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு எல்லாமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து என்னோடய வண்டி வச்சுட்டு நான் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு டைமில் போர் அடிச்சிது. ப்ளஸ் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தெரிஞ்சது எனக்கு. ஸோ அது வந்து டக்குன்னு க்ராஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வண்டி வேணும். ஸோ அதனால தான் எனக்கு ஒரு அப்கிரேட் தேவைப்பட்டது. அண்ட் ரொம்ப நாளாக நான் பார்த்துருந்தேன் ஃப்ளைட்டாக. ஓகே, ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து நிறையா வண்டிஸ் பார்த்துருந்தேங்க. ஆக்சுவலாக எனக்கு கேடிஎம் மேலே ஒரு பெரிய க்ரேஸ் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து லைட் வெயிட் மோட்டர் சைக்கிள்ஸ் மேலே நல்ல க்ரேஸ். எனக்கு அந்த மாதிரி இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கேடிஎம் வருது, நேக்கடாக இருக்கும், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பார்த்தனா பெஸ்ட் இன் கிளாஸ் பெஸ்ட் இன் ஸ்டைலுன்னு பார்த்தா கேடிஎம் தான். வேறு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி, அதாவது நான் லோ காஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் சூப்பர் பைக் இந்த டுக்காட்டி பிஎம்டபிள்யூலாம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும், பட் அந்தளவுக்கு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா கேடிஎம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 390 அட்வென்ச்சர் அண்ட் ஆல்சோ நான் 160cc வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து 390, அதாவது ஒரு 350 ஆர் 400cc இதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட்டு போயிட்டேன்னா லைஃப் லாங் வந்து நான் இந்த சிசிஸ்லேயே இந்த சிசி கேட்டகரியிலே இருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த இன்ஜின் பவர் வந்து போதும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, எனக்கு அதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் பார்த்துருந்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கேடிஎம் 390 டியூக் 390 இருந்தது அப்போ. ஸோ ஓகே, நான் பார்த்து எடுக்கலான்னு பார்க்கும்போது அதில் அட்வென்ச்சர் வருதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு அட்வென்ச்சர் வருதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஷோரூம்லலாம் போய் விசாரித்து அட்வென்ச்சர் எப்போ வருதுன்னு கேட்டப்போ எனக்கு தெரியலப்பா அப்படின்னாங்க. இது ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அப்புறம், ரொம்ப ஹை போட்டக்கப்புறமா அந்த வண்டி லான்ச் ஆச்சு. ஸோ லான்ச் ஈவெண்ட் போயிருந்தேன், வண்டி பார்த்தேன். பார்த்தப்ப என்னடா அது ஹைட்டாக இருக்குது நம்மளுக்கு, இதை வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஹைட்டு ஒரு மேட்ரு. அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3.6 லேக்ஸ் அப்புறம் இருந்து லான்ச் பண்ணுறப்ப. ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு சந்தேகமாக இருந்தது, இது ரெண்டுமே நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாச்சு. அண்ட் இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம தேவையே இல்லை, நம்ம ஊருக்கு அது தேவையே இல்லை. ஸோ அது இல்லாமல் ஏதாவது வண்டி வருமானு பார்த்தப்போ தான் 250 அட்வென்ச்சர் அந்த சிசியில் அவங்க ஏதாவது விடுவாங்களா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் நிறையா ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ ஏஸ், ஆமாம், 250cc ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி கேடிஎம் சொல்லியிருந்தாங்க. சரி, 250 அட்வென்ச்சர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அப்போ வந்து பாப் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு அப்போ போர் அடிக்கலை. இங்கேருந்து சென்னை டு 300 கிலோமீட்டர்ஸ் அந்த போகிற போர் எனக்கு அப்போ அடிக்கலை. ஸோ 250cc அட்வென்ச்சர் வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்ட்டு உட்காந்துருந்தேன். அப்படியே ரொம்ப நாள் உட்காந்தேன். 250 அட்வென்ச்சர் வந்தது, அது எடுக்கலான்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். அதாவது வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடியே வந்து நான் அது எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஓட்டி பார்த்தேன், நிறையா ரிவ்யூஸ் பார்த்தப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 250 இன்ஜின் கேடிஎம்மில் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு மைலேஜும் கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு பவரும் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் போனால் நல்லாயிருக்கும்ன்ட்டு யோசித்தேன். அப்புறமா இந்த 250cc இருக்கிற அட்வென்ச்சரோட இந்த சேம் இன்ஜின் தான், டியூக்ல இருக்கிற 250 அதே இன்ஜின் தான். ஸோ இந்த இன்ஜின் வந்து இந்த அட்வென்ச்சரில் இருக்கிற சேசிஸ்க்கு வந்து அது அந்த பவர் வந்து பத்தலை. ஸோ வைப்ரேஷன்ஸ் வந்து 100 மேலே வருது அப்படின்னாங்க. நானும் ஓட்டி பார்க்கும்போது வைப்ரேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சுது அண்ட் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ என்ன இது வண்டி, நம்ம வைப்ரேஷன்ஸ் ஹோண்டாலேருந்து வந்திருக்கோம், ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி நம்ம முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 250 அட்வென்ச்சர் செம்ம அதிகமாக இருந்தது. சரி, நம்ம அப்போ வந்து 390 போயிடலாம், ஒரு 50,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் 390 அட்வென்ச்சரே போயிடலாமே அப்படின்னு யோசித்தேன். ஓகே, ஸோ 250 அட்வென்ச்சர் என்னோடய பிளான் விட்டு போயிடுச்சு. மற்றது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் இருக்குது. ஓகே, ஹிமாலயன் பற்றி பேசலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஹிமாலயன் தான் எடுக்கிறேன்னு நினச்சிங்க.
நான் ஏன் ஹிமாலயன் போகலன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய குரூப் ரைட்ஸ் போகிறப்ப கண்டிப்பாக ஒரு ஹிமாலயன் என் கூட வரும். ஸோ என் கூட இருக்கிற வந்தவங்களும் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு 10 வண்டி போச்சுன்னா அதில் ஒரு 2-3 ஹிமாலயனாக இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்குற வண்டி பார்த்திங்கன்னா ஹிமாலயன் தான். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் மேலே நிறையாவே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அவங்க ஒரு வண்டியாக விட்டுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி இப்போ வர லேட்டர் மாடல்ஸில் அவங்க எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி நல்லா பண்ணிகிட்டே வராங்க. நான் பண்ணிட்டு வரலன்னு சொல்ல, பட் ஆனால் அந்த ஹிமாலயன் அந்த பைக்குனாலே இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு என் மைண்டில் செட் ஆகிடுச்சு. ஸோ மெகாலயா வச்சு தான் சுற்றினேன், எனக்கு அப்போ வந்து அந்த வண்டி பிரச்சனை கொடுக்கல. பட் எனக்கு இந்த ஒரு இமேஜ் செட் ஆகிடுச்சு. அந்த ஹிமாலயன் யூசர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரித்து பார்த்ததில் அவங்களும் அதான் சொன்னாங்க, ப்ரோ ரொம்ப தலைவலி ப்ரோ, முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அது வந்து டியூப் டயர் ப்ரோ. ஸோ ஹிமாலயன் பார்த்திங்கன்னா டியூப் டயர். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம பேசலாம். நான் சென்னையில் இருக்கேன், நான் இங்கேருந்து எங்கே போனாலும் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் போனோம். ஸோ அந்த 300 கிலோமீட்டர் வந்து எனக்கு வந்து ஆஃப் ரோட் ஒன்றுமே இருக்காது, வெறும் ஹைவேஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப எனக்கு டியூப் டயர்ஸ் எடுத்துன்னு போனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வண்டி எடுத்து ஒரு வாரம் தான் அது 380 அட்வென்ச்சர், அதுக்குள்ளே பஞ்சர் ஆகிடுச்சு, ஆணி குத்திருக்கு. ஸோ இதுவே நான் ஹிமாலயன் வச்சுருந்தேன்னா நேரம் எனக்கு வண்டி அங்கேயே நின்று இருக்கும், இல்லைன்னா இன்னும் பிரச்சனை கொடுத்துருக்கோம். ஸோ அதான் நான் யோசித்தேன், நம்ம ஒரு அவ்வளோ ஆஃப் ரோட் நான் பண்ண போகிறது இல்லை. இயர்லி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஒரு 4 ரைடு அதில் தான் ஏதாவது ஒரு ஆஃப் ரோட் பயங்கரமாக வரும், அவ்வளோதான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக நம்ம ஹிமாலயன் எடுக்கணுமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா ஸ்போக் வீல்ஸ், டியூப் டயர்ஸ் எல்லாமே ஃபைன், பர்ஃபெக்ட் ஃபார் ஆஃப் ரோட். எக்ஸ்பல்ஸ் அளவுக்கு இல்லை, பட் 380 அட்வென்ச்சரோட ஹிமாலயன் நல்லா தான் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம அந்த வண்டி எடுக்கணுமா? ஏன்னா எங்கேயா ரைட் போயிட்டுருக்கும்போது டயர் ஒரு தொல்லை கொடுக்க சான்ஸ் இருக்குது, நம்மளுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆஃப் ரோட்டில் பயம் இல்லை, ரோட்டில் பயமாக இருக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம வந்து ரோட்டில் தான் ஓட்ட போகிறோம். ஸோ அதுக்கெதுக்கு நம்ம அந்த வண்டி எடுத்துகிட்டு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் 380 அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கான், 19-inch அலாய் வீல் தான். ஸோ டியூப்லெஸ் டயர். ஸோ அதுவே வந்து போதுமே, ஏன்னா என்னோடய பாபில் வந்து டியூப் டயர்லாம் இல்லை. நான் அந்த வண்டி வச்சு நிறைய இடம் எடுத்துகிட்டு போயிருக்கேன், எனக்கும் ஒன்றும் பிரச்சனை கொடுத்துடல, நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இவங்க 380 அட்வென்ச்சரோட ஃப்ரேம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டக்கார் ராலியில் அவங்கக்கிட்ட இருக்கிற ஹையர் சிசி பைக்ஸில் இருக்கிற அதே ஃப்ரேமும் தூக்கி இங்கே போட்டிருக்கான். அண்ட் ஸ்போக் வீல்ஸ் வந்து சீரியஸ்லி செமையாகவே இருக்குது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன், சரிங்களா, 380 ஓனர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, அதாவது KTM இந்த அட்வென்ச்சர் 380 யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். ஸோ அவங்க எல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை வந்து, ப்ரோ நான் நிறையா பழத்தில் விட்டேன், எனக்கு வீல் பெண்டாயிருச்சுன்னு நினச்சேன், அலாய் வீல் போயிடுச்சுன்னு நினச்சேன், ஆனாலும் கல் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அது ஒரு பெரிய தம்ஸ் அப். அது இந்த அலாய் வீல்ஸ் கொடுத்துருந்தாலும் வந்து இந்த வண்டியை தூக்கி நீங்கள் எங்கே வேணால் போகலாம், என்ன உங்கள் சீட்டு தான் டேமேஜ் ஆகும். ஸோ ஓகே, அதுக்கு வரேன். ஸோ ரைடிங் சீட் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா ஹிமாலயன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நான் 390 பெட்டர்னு நான் சொல்ல மாட்டேன், அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் லாங் ரைட் போனதில்லை, பட் இருந்தாலும் எல்லோரும் சொல்கிறது பார்த்திங்கன்னா சீட் வண்டி ஹார்டாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்ன பேசியிருந்தோம், அலாய் வீல்ஸு, சீட் கம்ஃபர்ட்டு அண்ட் ரைடிங் போஸ்டர். அப்புறமா நான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஸ்டர் வேணும். என்னோடய ஹார்னெட்டில் பண்ணலாம், கம்ஃபர்ட்டாக தான் போகிறேன், பட் இருந்தாலும் வந்து நீங்கள் ஹிமாலயனில் இருக்கிற ரைடிங் கம்ஃபர்ட், ரைடிங் ஸ்டாண்ட்ஸு ப்ளஸ் 380 அட்வென்ச்சரில் இருக்கிற ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரிங் ஏற்ற மாதிரி அவங்க வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கம்ஃபர்ட்டாக நீங்கள் உட்காந்துட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு எந்த பேக் பெயினும் வராது, அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ உங்கள் உடம்புக்கும் நல்லது. என் வீட்டில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, டே இந்த வண்டியில் போகிறியே, இந்த வண்டி அதுக்கு டிசைன் பண்ணது கிடையாது, ஸோ இதை எடுத்து நீ போகும்போது உன் பேக் ஏதாவது ஆகிட போகுது, உன் ஃப்யூச்சரில் தான் பிரச்சனை தெரியும், இப்போ தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, பட் இருந்தாலும் வந்து நம்ம அப்கிரேட் தான் பண்ணுறோம். ஒரு அட்வென்ச்சர் இருக்கிற வண்டியாக எடுத்தால் நம்ம கம்ஃபர்டபுளாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு அட்வென்ச்சர் இருக்கிற பைக்ஸை சூஸ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ், ஹிமாலயன், 380 அட்வென்ச்சர், BMW GS 310. அப்போ தான் வந்தது, இப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா வண்டி வந்தது. அதாவது ப்ரைஸ் குறைச்சக்கப்புறம் தான் அது வந்து நம்ம லிஸ்ட்குள்ளே வந்தது. இதுவும் நம்ம எடுத்துக்கலாம், இதை பற்றியும் பேசுகிறேன். ஸோ நான் லோ சிசி வச்சு போக வேண்டான்னு சொல்லலை, இவ்வளோ நேரம் அதில் தானே போயிருந்தேன். பட் ஆனால் அப்கிரேட் பண்ணும்போது இன்னும் கம்ஃபர்டபுளான இருக்கிற கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு வண்டி எடுத்துடலாம் டூரிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் 390 அட்வென்ச்சர் பைக்ஸை சூஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக் ரொம்பவே வெயிட் ஹிமாலயன், சரிங்களா. ஸோ அதனால் நம்ம ஆஃபர்லாம் எடுத்துன்னு போய் விழுந்தா நம்ம எடுக்க முடியுமான்றது தெரியல. அண்ட் அதோட க்ரூசிங் ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100-110. ஸோ அதற்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணிவிட்டு போகலாம் வித்தவுட் வைப்ரேஷன்ஸ். ஸோ என்னோடய பாபிலே பார்த்தீங்கன்னா 95 வரைக்கும் நான் போவேன்.
ஸோ நான் இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் நான் இன்னும் ஒரு 100 இந்த புது வண்டி வாங்கிட்டு தான் போவேன்னா எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் அது கொடுக்காது. மேபி ஹிமாலயன் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து எனக்கு இந்த ஸ்பீட் பத்தலை, இன்னும் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அது வந்து திருப்பியும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, ஒரே ஒரு அப்கிரேட் பண்ணிட்டு போயிடலான்ட்டு தான் கேடிஎம் 380 அட்வென்ச்சர் சூஸ் பண்ணேன். பில்லியன் கம்ஃபர்ட் அதையும் பேசிட்டேன். 380 அட்வென்ச்சரில் பில்லியன் கம்ஃபர்ட் இல்லை, சீட் ஹார்டாக தான் இருக்குது, ரியர் சஸ்பென்ஷன் ஹார்டாக தான் இருக்குது, பட் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நான் அந்த வண்டி ஓட்டினதில் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன சொல்கிறது, எவ்வளோ ஜனானா அந்த வண்டியில் போகலாம், அதாவது போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி அந்த வண்டி சொல்லும். பட் சீட் வந்து இன்னும் கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா நான் சத்தியமாக தூங்கிடுவேன் அந்த வண்டி ஓட்டும் போது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா சீட் ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இப்படி இப்படி ஏஞ்சி இப்படி நகர்ந்து திரும்பி உட்காருது, அப்படி பண்ணுறது, நின்று பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்குது அப்படி சொல்லிக்கலாம். அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு டூரிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பல்ஸ் வாங்குங்க. நான் குறைய சொல்ல, சமையான பைக் அது. ஆனால் நான் ஆல்ரெடி ஒரு பைக் வச்சுருக்கேன் 160cc. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ்பல்ஸ் 200cc பைக் வாங்குறதுல எனக்கு அது ஒரு அப்கிரேடாக இருக்காது, எனக்கு வந்து ஒரு 200 பைக்காக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு அப்கிரேட்னால் அட்லீஸ்ட் இன்டூ 2 அந்த மாதிரி ஒரு 300cc 400cc பைக்ஸில் போகிறது வந்து அவ்வளோ சிசியில் போகிறது வந்து நல்லதாக தோணுச்சு. ஸோ அதனால் தான் நான் எக்ஸ்பல்ஸ் போகல. இன்கேஸ் நான் ஒரு பெரிய சிசி பைக் வச்சுருந்தேன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் வாங்கி வச்சுப்பேன். ஸோ எதாவது ஆஃப் ரோட்லாம் நம்ம வந்து போகலாம், சின்னதாக எங்கேயாவது சுற்றலாம், பட்ஜெட் கம்மியாக இருக்குது அந்த டைமில் இந்த வண்டி எடுத்து சுற்றலான்ட்டு அந்த மாதிரி டைமில் எக்ஸ்பிரஸ் வாங்கி வச்சுப்பேன். நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரு 160cc பைக்கு. ஸோ திருப்பியும் ஒரு எக்ஸ்பிரஸ் வாங்குறது வந்து எந்த விதத்துலேயும் சென்ஸ் இல்லை. பட் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் 300cc எக்ஸ்பிரஸ் ஏதோ ஒரு லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, பட் எந்த விதமான நியூஸும் இல்லை. அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு லுக்ஸ் அண்ட் ஸ்டைல் வந்து அட்ராக்டிவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஹீரோ சைட்லேருந்து லான்ச் பண்ணும்போது. பட் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அந்த அப்படி ஏதாவது வண்டி விட்டான்னா. பட் சில பேருக்கு வந்து கேடிஎம் சுத்தமாகவே பிடிக்காது, அதுக்கு ஏன்னே தெரில. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க, கேடிஎம் என்னடா அது ஸ்டைல், இதுனா லைட்டுக்கு தனியாக நீட்டிகிட்ருக்கு, வண்டியில் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக பிளாஸ்டிக், எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அது எல்லாமே அது பர்சனல் சாய்ஸ் தான், கலரும் சரி பைக்கோட ஸ்டைலும் சரி. சில பேருக்கு வந்து சுசுக்கியில் இன்ட்ரூடர்னு ஒரு வண்டி வந்துருக்கு, அந்த பைக் வந்து பயங்கரமாக பிடிக்கும் நிறைய பேர். ப்ரோ அதான் ப்ரோ ட்ரீம் பைக்குலாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு அந்த வண்டி வந்து சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அதை பார்த்தாலே வாமிட் தான் வருது. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரோட சாய்ஸ் சரிங்களா. ஸோ ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட் அது. ஸோ அது வந்து நம்ம காமனாக வந்து சொல்ல முடியாது இந்த ஸ்டைல் வந்து கேவலமான ஸ்டைலு, இது இந்த மாதிரி எதுக்கு டிசைன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சில செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த வண்டி பிடிக்கும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு கேடிஎம்மோட அந்த நேக்கட் அண்ட் லைட் வெயிட் இந்த இது எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா தான் சடனாக வந்து பிஎம்டபிள்யூ நான் 380 அட்வென்ச்சர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டில். அதே மாதிரி நான் சொன்ன 380 அட்வென்ச்சர் லான்ச் ஈவெண்ட் போகும்போது ப்ரைஸ் அதிகமாக இருந்தது, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அப்போ என்கிட்ட நான் 2 lakh சேவ் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் பார்த்தா 3.6 lakh விட்டேன். அட பாவிங்களா அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அப்படியே ஒரு 1 year 1.5 years வெயிட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே 250 அட்வென்ச்சர் வந்துருச்சு. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும், க்ளோஸ் டு 3 lakh நினைக்கிறேன், சரியாக தெரில. ஸோ அந்த ப்ரைஸ் அந்த பைக் லான்ச் ஆகிற டைமில் எனக்கு ஓரளவுக்கு நான் மணி சேவ் பண்ணி எப்படியோ பண்ணிட்டு நான் அந்த 380 அட்வென்ச்சர் வாங்குற அளவுக்கு நான் காசு சேவ் பண்ணிட்டேன் அந்த டைமில். ஸோ என்கிட்ட காசு இருந்தாலும் வந்து நான் என்னதாக இருந்தாலும் அதுக்காக நான் ஓவர்சீஸில் வாங்கிட்டு போக முடியாது, மீனிங்ஃபுல்லான ஏதாவது ஒரு வண்டி வேணும். ஸோ அந்த டைம்லாம் பிஎம்டபிள்யூ வந்து சடனாக வந்து அவங்க BS6 இப்போ வந்து மாடல்ஸ் எல்லாமே ப்ரைஸ் குறைச்சிட்டான், நல்லா அதிசயமாக இருக்குது. இவன் நான் குறைச்சிட்டான், சரி நம்ம பிஎம்டபிள்யூ விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிஎம்டபிள்யூ பைக்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பிஎம்டபிள்யூ பைக்ஸ்னாலே மெயின்டெனன்ஸ் அதிகம். எஸ் ஆமாம், ஏன்னா அந்த பிராண்ட் நேம்க்காகவே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் வாங்கணுன்னாலே வந்து ரொம்ப காஸ்ட்லி. அண்ட் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சென்டர், ஷோரூம் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்ச இடத்துல நீங்கள் இந்தியாவில் எங்கேயும் போய் தேட முடியாது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் ஆல்சோ சுவிட்சபிள் ஏபிஎஸ்ஸே அந்த வண்டியில் கிடையாது. ஏன்னா நம்ம இன்கேஸ் ஒரு ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே வந்து ரெண்டு வீலும் வந்து ஏபிஎஸ் என்கேஜ் தான் இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். சஸ்பென்ஷன் நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா ஆஃப் ரோட்ஸ் வந்து நல்லா பண்ணலாம், 380 அட்வென்ச்சரோட நீங்கள் நல்லாவே ஆஃப் ரோட் பண்ணலாம் பிஎம்டபிள்யூவில். பட் உங்களுக்கு ஹைவேயில் க்ரூசிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு 100 தான் போகலாம்னு நினைக்கிறேன், ஒரு 100 or 110 நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நான் வந்து பிஎம்டபிள்யூ சைட் நான் போகல. ஏன் தெரியல, ஆக்சுவலாக அந்த வண்டி ஓட்டி கூட நான் பார்க்கல, நான் ஓட்டலான்னு இருந்தேன், ஓட்டி ஒரு தடவையாவது பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த மெயின்டெனன்ஸ் அப்புறமா அந்த க்ரூசிங் ஸ்பீடு 100 தான் அது போகும். அண்ட் கன்சோல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும்,
ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அந்த வண்டி பிடிக்கல சுத்தமாக. ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணல ஏன்னு தெரில. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அந்த ஆரஞ்ச் வித் பிளாக் அந்த காம்போ நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய பாபே பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் இருக்கும். ஸோ அதனால் தான் நான் அந்த ஆரஞ்ச் கலரில் வண்டி அந்த வண்டி நான் சூஸ் பண்ணேன். ஸோ அதே கேட்டகரியில் பார்த்திங்கன்னா கேடிஎம்ஸ் வந்து அந்த ஆரஞ்ச்லேயே சுற்றியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் செம்மையாக இருந்தது இந்த 3D அட்வென்ச்சர் அந்த லான்ச் பண்ணுறனோடனே இமேஜஸ் விட்டான். அதெல்லாம் பார்த்த உடனே வந்து என்னடா வேறு லெவலில் இருக்குது, இந்த வண்டி தான் எடுக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன தான் வந்து நம்ம பிரெயின் வந்து டெக்னிக்கலி வந்து நீங்கள் ஹிமாலி டெக்னிக்கலி நம்ம பிரெயின் வந்து ஹிமாலயன் போ அப்படின்னு சொன்னாலும் வந்து என்னோடய ஹார்ட் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இந்த வண்டி தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் என்ன என்னோடய பிரெயினை வந்து கொஞ்சம் வந்து கன்வின்ஸ் பண்ணணும் இந்த 3D அட்வென்ச்சர் எடுக்கிறதுக்கு, ஏன்னா இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிறேன். ஸோ அந்தளவுக்கு இது ஒர்த்தான்றதை வந்து என் பிரெயினுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு தான் வந்து எனக்கு ஒரு 1.5 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்புறமா அதான் BMW போகல, அவ்வளோதான், வேறு ஒரு வண்டியும் இல்லை. அப்புறமா 3D அட்வென்ச்சர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ எல்லோரையும் கேட்டேன், ப்ரோ வண்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, எவ்வளோ மைலேஜ் வருது, அப்புறம் மெயின்டெனன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி விசாரிச்சதில் என் கூட ரைட்ஸ் வந்து எங்களுக்கு கேட்டப்போ, ப்ரோ நான் ஆக்சுவலாக 90-100 நான்லாம் அவ்வளோ ஸ்பீட் போக மாட்டேன், மேக்ஸிமம் பார்த்தா 110 அந்த மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்களேன் நினைக்கிறேன், தெரில. அண்ட் மைலேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் 90-100 போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் 30s கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி உங்கள் ரைடிங் ஸ்டைல்ஸ் நல்லாவே இருந்ததுன்னா நீங்கள் 35 கூட எதிர்பார்க்கலாம். அவரே என்கிட்ட காமிச்சார், ஃபோட்டோ காமிச்சார், எங்கள் பேரன் கூட 36 வந்திருக்கேன் வண்டியில் அப்படின்ட்டு. என்னோடய பாப் பார்த்தீங்கன்னா 42 தருவான் மைலேஜ், சரிங்களா, அதாவது ஹைவேஸில் க்ரூசிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ அதோட ஒரு என்ன சொல்ற 10 கம்மி பண்ணிக்கோங்கலாம் கிலோமீட்டர்ஸ், அவ்வளோதான் இந்த வண்டி தருது. ஸோ எனக்கு அது பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியல. அண்ட் ஆல்சோ வந்து நான் இந்த சிசியில் இருக்கிற வண்டிக்கு அப்கிரேட் ஆகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும். ஸோ அந்த லெவலுக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஜாப் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் சேலரி வந்து எனக்கு ஹைக் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நான் அந்த வண்டி மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ அதனால் வந்து 3D அட்வென்ச்சர் ஃபிக்ஸ் பண்ணி ஓனர்ஸ் கிட்ட கரெக்ட் எல்லாருக்கிட்டேயும் கேட்டேன், யூஸ் பண்ணுறவங்கக்கிட்ட ரிவ்யூஸ் எப்படி நல்லாயிருக்கு, ட்ரிப்லாம் போகிறீங்களே அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே நல்லா சொன்னாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒருத்தர் நான் மென்ஷன் பண்ணோம். ஸோ என்னோடய ஃபாலோவர் வந்து அரவிந்த் ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலாக என்னோட ஃபாலோவராக தான் எனக்கு அவர் தெரியும். அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் கோர் ஹிமாலயன் ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து கேடிஎம் 380 அட்வென்ச்சர் வாங்கிட்டார், அந்த வண்டியை விற்றுட்டு வாங்கிட்டார். எனக்கு அதான் புரியல, அவர்கிட்ட தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் டீப்பாக பேசினேன், ஏன் ப்ரோ வித்திங்க ஹிமாலயனில் இருந்துட்டு ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு. நிறையா புலம்புனார், ப்ரோ இந்த வண்டி எடுத்ததுக்கப்புறமா என் லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ, ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கேருந்து பெங்களூர் கர்நாடகா எங்கேயோ ட்ரிப் போயிட்டு வந்தார், செம்மையாக இருக்குது ப்ரோ க்ரூசிங்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரோ என்னோடய பழைய வண்டி வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே ஃபைன், நம்ம சாய்ஸில் ஹிமாலயன் ஆர் 380 அட்வென்ச்சர் இருந்தது. ஸோ இப்படி வச்சுருக்கவங்களே இப்படி பேசுகிறாரு, அது ஒரு ஹார்ட் கோர் ஹிமாலயன் ஒருத்தரே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இன்னும் பேசிகிட்டே இருந்தேன். அப்புறமா அவர்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், ப்ரோ வண்டி தரீங்களா, ஒரு 3 நாளைக்கு நான் கொஞ்சம் பாண்டிச்சேரி போயிட்டு அங்கங்கே ட்ரையல்ஸ் இல்லை, கிராமம் தான் அது. ஸோ அந்த கிராமத்தில் போயிட்டு வயலில் ஆஃப் ரோடு, ஸோ இங்கேருந்து ஒரு ஹைவே, அப்புறமா சிட்டிக்குள்ளே ஓட்டுறது, ஸோ இதெல்லாம் நான் பார்க்குறேன்ட்டு கேட்டேன். அவர் யோசிக்காமல் எடுத்துக்கோங்க ப்ரோ வண்டி சும்மா தான் இருக்குது அப்படின்னாரு. ஸோ அந்த மனசுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ. ஸோ அப்புறமா அந்த வண்டி எடுத்துகிட்டு தனியாக நான் யார்கிட்டையுமே சொல்ல அண்ட் எங்கேயுமே நான் போஸ்ட் பண்ணல, நான் பாண்டிச்சேரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் தனியாக வந்து கேமராலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி போனேன் அந்த வண்டியில். ஸோ அப்புறம் வண்டி ஈஸியார் வழியாக போனேன், நானே பார்த்தேன் என் கண்ணால் 36 காமிச்சது மைலேஜ். அண்ட் ரிட்டன் வரப்போ நான் இது வழியாக வந்தேன், என்ன வழியாக, செங்கல்பட்டு வழியாக வந்தேன். ஸோ அந்த வழியாக வரும்போது எனக்கு மைலேஜ் வந்து 34 வந்தது. பட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம், 2 ஹவர்ஸில் வந்துட்டேன். இத்தனைக்கு நான் 95-100 தான் போயிருந்தேன், அதான் நான் சீக்கிரமாக வந்துட்டேன். எப்படின்னு தெரியல, ஏன்னா அது ரைட் பை ஒயர்ன்றதுனால நீங்கள் இப்படி லைட்டாக த்ராட்டில் பண்ணி வண்டி சல்லுன்னு போயிடும். அது என்னோடய பாபில் பார்த்தீங்கன்னா ரைட் பை ஒயர்லாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஆக்சிலரேட்டர் இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி கையெடுத்து திருவி ரொம்ப நேரம் வச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அது 95 போயினே இருக்கும். ஸோ அப்போ நான் பைக் கூட கனெக்ட் ஆகி எனக்கு பிடிச்ச எனக்கு வந்து ஹைட்டை பற்றி சொல்ல முடியேன் ப்ரோ. ஹைட்டு சொன்னீங்களே, உங்களுக்கு எப்படி ஹைட்டு செட் ஆச்சா அப்படின்னு கேட்குறீங்க. என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 174 சென்டிமீட்டர்ஸ். ஸோ எனக்கே வந்து வண்டி டிப் டோல் தான் இருக்குது, நான் வந்து ரொம்ப குள்ளம் கிடையாது, ரொம்ப ஹைட்டும் கிடையாது, ஒரு மிடில் பர்சன் வச்சுக்கோங்க, நடுவில் இருக்கிற ஒரு ஆள். ஸோ எனக்கு டிப் டோல் தான் இருந்தது பைக்கு.
பட் எனக்கு அந்த ரைடில் வந்து ஹைட் ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரில. ஏன்னா ஹைவேஸில் ஒன்ஸ் ஏறிட்டோன்னா போயினே இருக்க போகிறோம், எங்கேயும் நிற்க போகிறதில்ல. டிராஃபிக்கில் எங்கேயாவது நின்னாலும் கூட ஒரு கால் வச்சு ஒரு காலில் ஒரு சைடில் ஊனி நிற்கலாம். ஸோ டிராஃபிக்கெல்லாம் வண்டியை ஓட்டினேன், எனக்கு ஹைட் வந்து எந்த விதத்துலையுமே ப்ராப்ளமாக தெரியல. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி ராங், நான் வந்து ஹைட்னால இந்த வண்டி சூஸ் பண்ணாமல் வந்தது ஒரு பெரிய தப்பு. ஸோ ஹைட் வந்து அந்த ஃபேக்டர் நான் தூக்கிட்டேன். அண்ட் வயலில் சேத்தில் வீல் லாக் ஆச்சு, அது ஓகே. அண்ட் வண்டி எவ்வளோ தான் பெருசாக வெயிட்டாக இருந்தாலும் வந்து நீங்கள் ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு வந்து பாப் மாதிரி தான் தெரிஞ்சான். ஒரு பெரிய வண்டி இவ்வளோ வெயிட் இருக்குது எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லைட்டாக தான் இருந்தோம் ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகும்போது. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கீழே விழுற மாதிரி போயிட்டேன் ஒரு சேத்தில் ஏறி. ஸோ அப்போ வந்து நான் ஒரு காலில் வச்சு தான் ஊன்னேன், நான் வண்டி இப்போ தாங்கிட்டேன். எனக்கு அது ஹைட் அந்த டைமில் பிரச்சனையாகவே தெரியல. அண்ட் பைக்கும் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ அதில் வந்து நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன். ஓகே, நம்ம ஒரு முன்னால் ஒரு வண்டியில் இருக்கோம், வண்டியை பற்றி எல்லாம் நான் பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த வண்டி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பைக்கும் புக் பண்ணியாச்சு. அட்வான்ஸ் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தராக கேட்டேன், கௌதம் கிட்டே கேட்டேன், அப்புறமா செரி கிட்டே கேட்டேன், அப்புறம் அரவிந்த் இவர்கிட்ட கேட்டேன், அப்புறமா மகேஷ்கிட்ட கேட்டேன். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டக்கப்புறம் தான் வந்து நான் வண்டி டிசைட் பண்ணேன். அப்படியும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். எல்லா பைக்கும் பர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா பைக்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைக்கை மாடிஃபை பண்ணிட்டு இல்லை அட்லீஸ்ட் நம்ம ரைடிங் ஸ்டைலை மாற்றிட்டு போனோம். ஸோ நீங்கள் மற்ற வண்டி மாதிரி கேடிஎம் வண்டி ஓட்டுறது வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து நீங்களே பழகிடுவீங்க. நான் இந்த வண்டி சிட்டியில் ஓட்டுறேன், எனக்கு பெரிய அந்த இன்ஜின் ஹீட் கூட பெருசாக தெரியல. 2 ரேடியேட்டர் இருக்குது. ஸோ அந்த 2 ரேடியேட்டர் ஃபேன் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தான் ஆஃப் ரோட் போனாலும் உங்களுக்கு வண்டி ரொம்ப ஹீட் ஆகும்ல அந்த இன்ஜின். ஸோ அந்த ஹீட் வந்து ஈஸியாக டிசிபேட் பண்ணி விடுது. ஸோ அதனால் இன்ஜின் ஆஃப் ஆகிறதே கிடையாது. ஸோ அது ஒரு ப்ளஸ் இந்த வண்டியில். ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்லலை. ஏன்னா நான் வண்டி டெலிவரி எடுத்தேன்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து எதோ சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆரேஞ்ச் கலர் 380 வந்து டேங்க் வந்து கிராக் விடும், பார்த்துக்கோங்க ப்ரோ அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுனடா, இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் தான் என்ன சொல்கிறது, நானே மனசை தேர்த்திக்கிட்டேன். நான் வண்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது தான் செய்து, நம்ம தான் வந்து அதை பார்த்து ஓட்டிக்கணும். ஏன்னா இப்போ இந்த வண்டி எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா வந்து நம்ம ரைடர்ஸ் என்னது ரைடர்கிட்டேருந்து ஒன்றுமே தேவையில்லை. அதுக்கு ஒரு மிஷினே உட்காந்து ஓட்டலாம் வண்டியில், அது எதுக்கு மனுஷங்க உட்காந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வண்டியில் நீங்கள் ஆஃப் ரோட் போனீங்கன்னா கேடிஎம்மில் எடுத்துகிட்டு போகலாம். எக்ஸ்பிரஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, ஹிமாலயன் அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, பட் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த டைமில் ரைடரோட ஸ்கில்லும் அங்கே வேணும், அப்படிங்கிறது தான் நீங்கள் அந்த வண்டி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தது. இங்கேருந்து சென்னை டு திருச்சி எப்போதுமே போகணும், எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகணுன்னா, இங்கேருந்து சென்னை டு ஹொசூர் எப்போதுமே போகணும், ஏதாவது ட்ரிப்பு போகணுன்னா. ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த வண்டி வந்து பிரச்சனையாக இருக்காது, சல்லுன்னு போயிடலாம். சல்லுனாலும் கம்ஃபர்டபுளாக போகலாம். ஓகே, ஆக்சுவலாக நான் வண்டி டெலிவரி எடுத்துட்டக்கப்புறமா என் வீட்டுக்கு வந்து சிம்பாவை வந்து பார்க் பண்ணேன், பாப் பக்கத்தில் பார்க் பண்ணேன். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ணேன், ஏன்னா ரெண்டுமே ஆரஞ்சு கலரு. ஏடா உங்கள்கிட்ட பாப் இருக்கான, எதுக்குடா இன்னொரு வண்டி வாங்கினேன், அதுவும் 3.5 லட்சம். ஓகே, 3.5 லட்சம் கொடுத்து இவனை வண்டி இவ்வளோ காசு கொடுத்து இந்த வண்டி வாங்கியிருக்கியே, உனக்கு 2 வண்டி தேவையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. என்னன்னு தெரியல, அன்றைக்கி வண்டி விட்டுட்டு என் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த கில்ட் ஃபீலிங் இருந்தது. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2-3 பைக்லாம் வச்சுருக்கேன், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி நான் யோசிக்கவே மாட்டேன், அந்த மென்டாலிட்டிலையும் இல்லை. ஸோ அதுக்காக பாப் வித்துருங்க ப்ரோ, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் கேட்காதீங்க, தரமாட்டேன். ஸோ இந்த ஒரு கில்ட் இருந்தது, அது அப்படியே ஒரு 2-3 நாளில் வந்து அந்த கில்ட் போயிடுச்சு. ஸோ ஏன்னா அதுக்கப்புறமா சிட்டிக்கு வந்து நான் பாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் பிளானில் இருக்குது, அதாவது சிட்டி யூஸ்க்கு வந்து பாப் யூஸ் பண்ணுறேன், ட்ரிப்புக்கு வந்து எப்போதுமே சிம்பா தான் கூப்பிட்டு போவேன். அண்ட் அப்புறமா சென்னையிலே ரொம்ப தூரம் போயிட்டு வரணும் அப்படின்னா வந்து சிம்பாவை தூக்கிட்டு போயிட்டு வருவேன். ஸோ இந்த ஐடியாவில் தான் நான் இருக்கேன், சரிங்களா? இந்த 2 வண்டி வந்து தான் வச்சுருக்கேன். ஸோ 2 கண்ணு மாதிரி இந்த 2 வண்டி எனக்கு, 2 வண்டி எனக்கு. ஓகே, அண்ட் எஸ், அப்புறமா 380 அட்வென்ச்சர். ஸோ அதில் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ அதுவே வந்து ரொம்ப கடியான விஷயந்தான், ஏன்னா அந்த மோஸ்ட் அதில் இருக்கிற பாதி எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இந்தியன் ரூல்ஸ்க்கு அது தேவையே இல்லை, அதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, MTC இருக்குது, ABS இருக்குது, ABS பரவாயில்ல,
அண்ட் அப்புறமா வேற என்ன இருக்கு, குவிக் ஷிஃப்டர் இருக்கு, கார்னரிங் ஏபிஎஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏபிஎஸ் இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் வந்து குவிக் ஷிஃப்டர்லாம் எதுக்கு, நம்ம என்ன ரேஸ் போகிறோமான்னு டூரிங் பைக் எதுக்கு இந்த மாதிரி குவிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்கான். அண்ட் நிறைய பேர் இந்த வண்டியில் 140-150 ஈஸியாக க்ரூஸ் பண்ணுறாங்க, வைப்ரேஷன்லேயும் இல்லை, கம்ஃபர்டபுளாக போகலாம். அண்ட் ஆல்சோ கேடிஎம் இந்த வண்டியோட பிரேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. என்ன தான் இவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் போனாலும் அதுக்கேற்ற மாதிரி வண்டிக்கு வந்து பிரேக்ஸ் நல்லா இருக்கணும், அது இந்த வண்டியில் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் வந்து எவ்வளோ தான் இந்த வண்டி ஸ்பீட் போனாலும் அந்தளவுக்கு இந்த பைக்கில் சேஃப்டிக்கு நிறையாவே கொடுத்துருக்கான். நான் வந்து சிட்டியில் வந்து எம்டிசியாக இருக்கட்டும், குவிக் ஷிஃப்டராக இருக்கட்டும், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுவேன். ஏபிஎஸ் இருக்கும், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏபிஎஸ் வண்டி இருக்கும், வீலில் ரியரில் இருக்கிறது கூட ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ அப்படி தான் வந்து நான் சிட்டி ரைடிங்க்கு ஓட்டிகிட்ருப்பேன். ஹைவேஸ் போனீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துடுவேன், எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு தான் ஓட்டுவேன், ஏன்னா சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சிட்டியில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வருது, அண்ட் ஆல்சோ லோ அண்ட் டார்க் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இது வரைக்கும் இந்த வண்டி யூஸ் பண்ணவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. அண்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ சிசி வாங்கினீங்கன்னா நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாது, ஸோ அதான் வந்து உண்மை. ஸோ அதையும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியில் வந்து நிம்மதியாக ஓட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்சு 30s மைலேஜ் கொடுத்தாலே பெரிய விஷயந்தான். ஸோ ஐ ஆம் ஹாப்பி வித் 30s. இந்த 30s ஃபிகர்ஸில் ஏதாவது ஒரு மைலேஜ் வந்துச்சுன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வண்டி ஓட்டிகிட்ருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் எப்படி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அவ்வளோ ஸ்பீட்லாம் ஓட்ட மாட்டேன். ஸோ ஆவரேஜாக நம்ம 110-100 அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஓட்டுறப்ப 30s கண்டிப்பாகவே மைலேஜ் வரும், ஸோ நோ டவுட்ஸ் அபவுட் இட். ஸோ இதுதான் வந்து செகண்ட் இயர் அட்வென்ச்சர் நான் எடுக்கிறதுக்கான காரணம். ஸோ இந்த ரீசன்ஸ் வச்சு தான் என்னோடய மூளையை வந்து கன்வின்ஸ் பண்ணி 380 அட்வென்ச்சரை எட்ரா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணேன் இந்த மூளையை. வீடியோ எடுக்கும்போது இப்போ நான் பேசும்போது எனக்கு இவ்வளோ தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அதை பற்றி நீங்கள் கீழே போடுங்க கமெண்ட்டில், ஸோ அதில் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் மூணுத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி போர் அடிச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே தான் நான் எப்போதுமே ஆக்டிவாக இருப்பேன். ஸோ மட்டுமாடி ஓட ஃபஸ்ட் எபிசோடாக என்ன நினச்சிக்கலாம், ஓகே இந்த இயரோட 2021 லாக்டவுனோட ஃபஸ்ட் வீடியோ அது. ஸோ இன்னும் நிறைய டாபிக்ஸில் பேசிகிட்டே போகிறேன், டாபிக்ஸும் வந்து கீழே கொடுங்க, அது ஒவ்வொன்றா நோட் பண்ணிவிட்டு அதில் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். அண்ட் கேமராவும் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். அண்ட் என்ன பிரச்சனை நான் எதிர்பார்க்குறேன்னா, இதே சட்டை தான் நீங்கள் போன வருஷமும் பார்த்துருப்பீங்க, இதே சட்டை போட்டு தான் பேசிகிட்டு இருப்பேன். நான் யூஸ்வலாக நிறையா டிஷர்ட்ஸ் வாங்கவே மாட்டேன், ஸோ அதனால் ரிப்பீட்டடாக நிறைய டிஷர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ யாராவது டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கடை வச்சுருப்பீங்கள, இந்த ஹோல்சேல்லாம் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், ஸோ கொலாபரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் வந்து டிஷர்ட்ஸ் காமிச்ச மாதிரி இருக்கும் ஆடியன்ஸுக்கு. நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு கிடையாது, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஃபைனலாக ஹார்ட் என்ன சொல்கிறது அந்த வண்டி எடுங்க, அதான் நானும் எடுத்தேன். ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், சேஃபாக இருங்க, எங்கேயும் போகாதீங்க.